சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து சோசியோ எக்கனாமிக் இஷ்யூல இந்த 10 நாள், ஓகேங்களா, ஆல்ரெடி உங்களுக்கு 3 நாள் முடிஞ்சிச்சு. இந்த 10 நாள் நம்ம என்ன பண்ணலாம், ஓகேங்களா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 10 நாள் நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 7 நாள் நீங்க என்ன பண்ணலாம்னா, இது வரைக்கும் நீங்க வந்து நோட்ஸ் வந்து என்னென்னலாம் எடுத்திருக்கீங்களோ எல்லாத்திலயும் பத்தினால ஒரு 80%, ஒரு 90% தான் முடிச்சிருப்பீங்க. ஒரு கொஸ்டினும் ரெண்டு கொஸ்டின் விட்டுருப்பீங்க, ஏன்னா அந்த ஒரு வாரத்துல நம்மளால முடிச்சிருக்க முடியாது. அது எல்லாத்தையும் இந்த 7 நாள்ல நீங்க வந்து முழுசா எழுதி முடிக்கிறீங்க. ஓகே, என்னென்னலாம் மிஸ் பண்ணிருப்பீங்க அந்த டீகோடிங்ல இருக்கிறது எல்லாமே இருக்கா, ஓகேங்களா. இதெல்லாம் நீங்க வந்து எழுதி முடிச்சுட்டு 3 நாள் வந்து என்ன பண்ண போறீங்க, ரிவிஷன் பண்ண போறீங்க. எப்படி ரிவிஷன் பண்ணணும், இதுதான் உங்க நோட்ஸ், ஓகேங்களா. இதுதான் உங்க நோட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா பார்த்தோம்னா, ஒரு நல்ல நோட்ஸ்னா ஒரு 60 பேப்பர்ல இருந்து பேப்பர் நான் சொல்றது, ஓகேங்களா, ஒரு 60 பேப்பர்ல இருந்து ஒரு 80 பேப்பர் வரைக்கும் இருக்கலாம். இது அப்படியே பேஜா மாத்தணும்னு ஒரு 120 பேஜ்ல இருந்து ஒரு 150 பேஜஸ், இதுக்குள்ள உங்களோட நோட்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். சோசியோ எக்கனாமிக் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் இருக்கணும், ஒரு 150 பேஜஸ் தான் இருக்கணும், ஓகேங்களா. இதுவே நீங்க 300-400 திரும்ப போயிடக்கூடாது, 200 மேல போனாலும் கஷ்டம் படிக்கிறது, ஓகேங்களா. நீங்க என்ன பண்ணணும், இந்த 3 நாள் நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ரீட் விடுங்க, ஓகேங்களா. எப்படி ரீட் விடணும்னா, இப்போ டாபிக் எடுத்துங்க, பாப்புலேஷன் இப்ப வந்து சும்மாவே நம்ம போவோம், இப்ப ஏதோ டாபிக் எடுத்துக்கிறோம், இப்ப பாவர்ட்டி, ஓகேங்களா. இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ரீட் விட்டுருங்க. பாவத்துனா என்ன, என்னென்னலாம் நீங்க வந்து இதோ நோட்ஸ் எடுத்துங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு முடிஞ்சா ஒரு ரீடு இல்லை 2 ரீடு விட்டுருங்க, ஓகேங்களா. மூணாவது என்ன பண்றீங்கன்னா, புக்கை மூடிட்டு நடந்துக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க, பாவர்ட்டி, பாவர்ட்டிக்கு நமக்கு என்ன டீ கோட்ல பண்ணுவோம், எடுத்தோம்னா நமக்கு என்ன தெரியணும்னா டெஃபினேஷன், டெஃபினேஷனும் சொல்லி பாருங்க, ஓகேங்களா. பாவர்ட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ், ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்லி அந்த டெஃபினேஷனை ஃபுல்லாக சொல்லி பாருங்க. 1-2 முறை சொல்லி அந்த டெஃபினேஷன் யோசிங்க, ஓகே இதுதான் பாவர்ட்டி அப்படின்றத இமேஜின் பண்ணுங்க. நாளைக்கு எப்போ கேட்டாலும் உங்களால் வந்து அந்த இமேஜின் பண்ணும்போது தான் உங்களால் ஞாபகம் வரும். ஒரு அப்படியே ஒரு எளிமையான நிலை நீங்கள் பண்ணுங்கள், அவனுக்கு வந்து உணவு உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் இல்லாமல் இருக்கிறது ஒரு பாவர்ட்டி, ஓகேங்களா. ஒன்ஸ் இந்த டெஃபினேஷன் முடிச்சிட்டீங்க, இருக்க 2 ரீட் விட்டுருக்கணும் அந்த நோட்ஸை. அடுத்து நான் பார்த்தீங்க, உங்களுக்கு தேவையானது 5 ஃபேக்டோ 6 ஃபேக்டோ. அப்போ வந்து நீங்கள் வந்து லைனாக மனசில் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, அப்படியே சும்மா அப்படி யோசிங்க. இப்போ இந்தியான்ற நாடு இருக்கு, ஓகேங்களா, இந்தியான்ற நாட்டில் 24% மக்கள் பாவர்ட்டியில் இருக்கிறாங்க. அப்படி யோசிங்க, கிட்டத்தட்ட 1/4, ஓகேங்களா, வந்து ஏழ்மை நிலையிலும் இருக்காங்க, அக்கார்டிங் டு தி சென்சஸ் 2011 ஒரு டேட்டா முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. பாவர்ட்டிக்காக போட்ட கமிட்டிஸ் இது ஒரு டேட்டா. இன்னைக்கு என்னென்னலாம் தெரியுமோ பாவர்ட்டியை பற்றி, ஒரு 5-6 டேட்டா அப்படியே மனசில் யோசிங்க. இப்போ ரங்கராஜன் கமிட்டியாக ஒரு ஆள் இருந்திருக்கான், அவர் வந்து இந்த வருஷத்தில் போட்டிருக்காங்க, அவர் இந்த மாதிரி பாவர்ட்டிக்காக சில லைன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. முதல் முதலாக ஆரம்பிச்சது வந்து இவர் தான் கமிட்டி, அந்த மாதிரி யோசிங்க. அப்படி இதெல்லாம் வந்து பார்த்தா இமேஜின் பண்ணும் அப்படி மைண்டில். ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா, இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது எதுவுமே, ஓகே. நாளைக்கு எப்போ இருந்தாலும் இது வந்து உங்களோட இமேஜினேட்டிவ் திங்கிங்கில் போய் சேவ் ஆகிடும், ஓகேங்களா. கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கு தான் 3 நாள் கொடுக்குது உங்களுக்கு, ஓகேங்களா. மொத்தம் 26 டாபிக் தான், 3 நாள் எதுன்னு தரேன்னா அதுக்கு தான் தரோம், ஓகேங்களா. அப்போ அதை வந்து திங்க் பண்ணுங்க, பாவர்ட்டி. அடுத்து காசஸ் ஆஃப் பாவர்ட்டி, ஏன் வந்து வறுமை வந்து உருவாகுது, 8 பாயிண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க 2 வாட்டி, அதை அப்போ நீங்கள் யோசிங்க. புக்கை திறக்காம உங்களால் எத்தனை ஞாபகப்படுத்த முடியும், மோஸ்ட்லி பார்த்தாலும் தமிழ் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் கூட பரவாயில்ல, தமிழ்ல சொல்லுங்கள், நாளைக்கு கூட சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம் நம்மளால், ஓகேங்களா. படிப்பறிவு இல்லை, அதனால 7 நிலைமையில் இருக்கான், ஓகேவா. லேக் ஆஃப் எஜுகேஷன், லேக் ஆஃப் ஸ்கில்லு, ஏதாச்சும் இருக்கட்டும், அது வந்து சோசியல் எக்கனாமிக் எப்படின்னா பிரித்து வச்சுங்க, ஓகே. ஒவ்வொரு நோட்ஸை பார்க்குறேன், ஒவ்வொருத்தர் வந்து பாயிண்ட் பாயிண்டாக போட்டிருக்கீங்க, ஒருத்தர் வந்து ஒரு சப் டாபிக் கொடுத்துட்டு அதுக்கே 3 பாயிண்ட், ஒரு சப் டாபிக் கொடுத்துட்டு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸ்கிரீன் தெரியுதுல்ல, கடைசியில் இதுவும் சைலண்ட் ஆகிடுது, அதுக்கு தான் சரி, ஓகே. அந்த மாதிரி நீங்கள் போட்டிருப்பீங்க, ஒரு 8 பாயிண்ட் போதும், அதுக்கு மேலே வேணும், ஓகேங்களா. அப்படி யோசிங்க, இதோட ஒரு வாட்டி இதை வந்து நல்லா இமேஜின் பண்ணி, இதுதான் நம்ம பாவர்ட்டி வந்து வருது. அடுத்து கான்சிக்வன்சஸ் பாவர்ட்டி, ஒருத்தன் வறுமையில் இருக்கும்போது அவனுக்கு என்னென்னலாம் வரும், ஓகேங்களா, வறுமையில் இருப்பான், நோய் வரும், ஓகே, அவங்க எதிர்ப்பு சக்தி இருக்காது, அந்த மாதிரி நீங்க மால் நியூட்ரிஷன் இது எல்லாத்தையும் வந்து ஒரு இமேஜின் பண்ணிட்டு, இவ்வளவு நடந்திருக்கு, கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு 1975 ஆரம்பிச்சு அங்கதான் முக்கியமான ஸ்கீம்லாம் இருக்கு, ஓகேங்களா. 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஃபுட் ஃபார் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, வேலை கொடுத்துருப்பாங்க. இப்போ வறுமையை ஒழிக்கத்தனால கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும், சோறு 3 நாளும் போட முடியாது, வேலை கொடுக்குறாங்க, அந்த வேலைக்கு அந்த வேலை செய்யறதுனால காசு தராங்க, ஓகேங்களா. எம்ஜி நரேகா மாதிரி இதெல்லாம் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 8 ஸ்கீம் வருஷம், அதோட பலன் ஏதாச்சும் நீங்க ஃபேக்ட் எழுதிருப்பீங்க, அதை அப்படியே இமேஜின் பண்ணுங்க, ஓகேங்களா. அடுத்து அந்த பாவர்ட்டி சைக்கிள் இருக்குல்ல, இந்த ஒரு சைக்கிள் இருக்குல்ல,
அந்த சைக்கிள் வந்து விஷுவல் சைக்கிள் இமேஜின் பண்ணி பாருங்க, இதுதான் சைக்கிள் ஓகேங்களா. அடுத்து வேற என்ன எதிர்ப்பீங்கன்னு பார்த்தோம்னா, ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து நீங்க பாவர்ட்டிக்காக இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம் பார்த்தா எம்ஜி நரேகா தான், அதை நீங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்லயே படிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க வந்து இமேஜின் பண்ணணும். அது இமேஜின் பண்ணும்போது நீங்க என்ன முக்கியமா நீங்க பண்ண வேண்டியதுன்னா, ஒன்னு சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் டெஃபினேஷன் தெரியணும். ஏன் நான் சொல்றேன்னா, நாளைக்கு எந்த ஒரு க்வெஸ்சனா வரட்டும் ஓகேங்களா, நம்ம அதையும் எடுத்துப்போம். சரி, இது நான் முடிச்சதான் அடுத்து நான் சொல்றேன். எந்த ஒரு க்வெஸ்சனா வரட்டும், கண்டிப்பா அது சிலபஸ்ல இருந்தா வந்திருக்கும் ஓகேங்களா. ஏதோ ஒரு க்வெஸ்சன் வச்சுக்கோங்க, அது சிலபஸ்ல இருந்து வந்திருக்கும். அப்போ கண்டிப்பா அந்த சிலபஸ்க்கு டெஃபினேஷன் எடுத்துருக்கோம் நம்ம, அந்த டெஃபினேஷனை போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா டெஃபினேஷனுக்கு கண்டிப்பா ஒரு 15 மார்க்குன்னா உங்களுக்கு, இப்போ சைல்டு லேபரை பத்தி கேட்கறாங்க ஓகேங்களா, இந்தியாவில வந்து 10 மில்லியன் குழந்தைகள் சைல்டு லேபர் இருக்காங்க, இவங்களை வந்து இவங்களோட எஜுகேஷன் மென்டலி எல்லாமே அஃபெக்ட் ஆகுது, இதை பத்தி ஏதோ அனலைஸ் பண்ணுங்க, ஏதோ ஒரு கேள்வி கேட்கறான் ஓகேங்களா. எடுத்தோன்னு என்ன தெரியுதோ இல்லையோ, சைல்டு லேபர்னா என்ன அப்படின்றதுக்கு ஐஎல்ஓட டெஃபினேஷன் எழுதிருங்க. ஒரு மார்க் வாங்கியாச்சு நம்ம, நமக்கு தேவையான மார்க் பார்த்தா வச்சு 10 மார்க் வாங்கணும் அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் பாதி மார்க்கானா வாங்கணும், 150 மார்க்கு 7.5 வாங்கணும், 1 மார்க் வாங்கியாச்சு. நீங்க கொஸ்டின் எல்லாம் பார்க்க தேவையில்ல, கொஸ்டின் என்னவோ சைல்டு லேபரை பத்தி இருக்கு, சைல்டு லேபர்னா என்ன ஓகே, என்ஜிஓ பத்தி இருக்கு, என்ஜிஓனா என்ன அப்படின்றதுக்கு டெஃபினேஷன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சரியான டெஃபினேஷன், அதுக்கான டெஃபினேஷனை வந்து நீங்க வந்து இப்பவே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கணும் ஓகேங்களா. ரிலிஜியஸ் வயலன்ஸ்னா என்ன, டெரரிசம்னா என்ன, எல்லாத்துக்கும் டெஃபினேஷன், உமன் எம்பவர்மெண்ட்னா என்ன ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், சைல்டு லேபர், இல்லிட்ரஸி, என்னென்னலாம் இருக்கோ சிலபஸ்ல ஓகேங்களா, தமிழ்லேயும் அதே பொருந்தோம் ஓகே, என்னென்னலாம் சிலபஸ்ல இருக்கோ அதுக்கு ஒரு முன்னுரை. அந்த முன்னுரை எப்படி இருக்கணும்னா, இந்த கவர்மெண்ட் சொன்னது ஆல்ரெடி நமக்கு சொன்னதான் இதெல்லாம் ஓகேங்களா, கவர்மெண்ட் என்னென்னலாம் சொல்லியிருக்கோம், ஐஎல்ஓ வந்து யார்தான் சொன்னதுக்கணும், இது நம்மளால 1 மார்க் வாங்கும். இது முடிச்ச உடனே ஒரு பாக்ஸை போட்டு இதை பத்தி உங்களுக்கு என்ன டேட்டா தெரியுமோ அதை எழுதுருங்க. அடுத்த மார்க்கும் ரெடி ஆயிடுச்சு, 1.5 மார்க்கோ 2 மார்க்கோ. அடுத்தது நீங்க க்வெஸ்சன்ல பார்த்து க்வெஸ்சன்ல என்ன தேவையோ அதுக்கேற்ற போல ஆன்சர் நீங்க ரெடி பண்ணணும் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இந்த க்வெஸ்சன்ல என்ன கேட்கறாங்களோ அது நான் சொல்றேன், க்வெஸ்சன்ல என்ன கேட்கறாங்களோ அதுக்கு நம்மளோட ஆன்சரை வச்சு நம்ம எழுதிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த டெஃபினேஷனை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும் ஓகேங்களா. இதை நீங்க 2 வாட்டி படிச்சிருக்கணும், ஒரு 2 வாட்டி இமேஜின் பண்ணணும், அந்த எல்லாத்தையும் யோசிங்க, உட்காந்து உண்மையில ஒரு சேர்ல உட்காந்துக்குங்க, ஏதான ஒரு டாபிக் எடுத்துங்க, நீங்களே இதை லிஸ்ட் அவுட் பண்ணீங்க லைனா ஓகேங்களா. இப்ப கவர்மெண்ட் பாலிசியா ஹெல்த், இதுதான் டாபிக் ஓகேங்களா. இதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்கலாம், இதுக்கு வந்து பார்த்தா ஏதாச்சும் ஒரு கோட் பண்ணி கூட ஆரம்பிங்க, அந்த அலமட்டா டிக்ளரேஷன் இருக்கும், இதுதான் வந்து உலகத்தோட ஹெல்த் பாலிசிக்கான ஒரு முதல் இது அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க. இல்ல ஹெல்த் கவர்மெண்டோட ஹெல்த் பாலிசியை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க. 2017 க்வெஸ்சன் எப்படின்னா இருக்கலாம், டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் பாலிசி 2017 கேட்கறாங்க, என்னென்னலாம் குறைபாடு இருக்கு 2017 தேசிய சுகாதார ஹெல்த்துக்கு, அந்த சுகாதாரம் தானே பாலிசி தானே, சுகாதார திட்டத்தின் அப்படி கேட்கும்போது சுகாதார திட்டம்னா என்ன ஓகேங்களா. அடுத்து இதை பத்தி ஏதாச்சும் ஃபேக்ட் தெரியுமா, அதுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன சுகாதார திட்டங்கள் இருந்தது ஓகேங்களா, இதெல்லாத்தையும் அப்படி யோசிங்க. 83 இருந்தது, 2002 இருந்தது, கூட 2017 வந்திருக்கு ஓகேங்களா. இதுதான் அதோட ரோட் மேப்பு, என்னென்னலாம் தெரியுமோ அதை எப்படி யோசிச்சு நீங்க வந்து இமேஜின் பண்ணிட்டா போதும், இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து ஞாபகம் வரும் ஓகேங்களா. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா, அடுத்த ஸ்டெப் போகுமா, இதான் நீங்க பண்ண வேண்டிய இந்த 3 நாள்ல, இதுக்கெல்லாம் நீங்க நோட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கணும். எஸ் சார் ஓகேங்களா. ஸ்கிரீன் தெரியுது எல்லாருக்கும், எஸ் சார். உங்களோட உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் படி, குரூப் 2 படி உங்களுக்கு என்ன எவ்வளோ ஸ்டாண்டர்ட் உங்களோட கொஷின்ஸ் இருக்குன்னா, 2019 குரூப் 1 ஸ்டாண்டர்ட் இருக்கா. இப்போ வந்து குரூப் 1 பார்த்தோம்னா 2019 நடந்திருக்கும், 2022 நடந்திருக்கும், 2022 போகாதீங்க, அது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஓகேங்களா. 2019 ஒரு பேசிக்காக இருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த கொஷின் பார்க்குறோம், இப்போ இதுதான் இந்த கொஷின்ஸ், இப்படி தான் உங்களுக்கு கொஷின் வரும், இந்த ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும், இந்த ஸ்டாண்டர்ட் தான், இதுதான் குரூப் 2 ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. இப்போ இதில் இருக்கிற கொஷின்ஸ் தான் நீங்கள் இதை தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும், 2022 ரெஃபர் பண்ணாதீங்க, அது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். அது வந்து பார்த்தா சிலபஸ்க்கு ஒரு 5 அடி தள்ளி போயிருக்கும் ஓகே, சிலபஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 5 அடி தள்ளி போயிருக்கும், இது வந்து சிலபஸ்க்கு பக்காவாக கூடவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் க்வெஸ்சன், இப்போ நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, பிரிங்க் அவுட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நக்சல் பாரி மூமெண்ட், நக்சல் பாரி இயக்கத்தின் நோக்கங்கள் என்ன, இதுதான் க்வெஸ்சன் பார்த்தீங்களா. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, நக்சல் பாரின்னா என்ன
அப்ஜெக்டிவ் என்ன, எதனால நக்சல் பாரி உருவானாங்க, அவங்களால வந்த விளைவுகள் என்ன, கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கை என்ன, இதெல்லாம் படிச்சிட்டீங்க. இதை பாத்தீங்களா டைரக்டா நக்சல் அப்படின்னா என்ன, ஓகேங்களா போட்டிங்களா. நக்சல்ன்றவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போடுற ஒரு நம்ம நாட்டை விட சிவிலியன் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஃபேக்ட். இவங்க வந்து 1967 நக்சல் பாரி என்ற இடத்துல ஒரு ரிவல்ட் மூலமா உருவாகணுங்க, அது ஒரு ஃபேக்ட். முடிஞ்சா உங்களோட லீடர் பேர் மஜுந்தர்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, சாரு மஜுந்தர், சாரு மஜுந்தர் கனு சன்யா, அவங்க ரெண்டு பேர் லீடர். முடிஞ்சா அந்த ஃபேக்டை போடுங்க, போட்டுட்டு அப்ஜெக்டிவ் டைரக்டா இது 10 மார்க்ன்றதுனால அப்ஜெக்டிவ் போயிட்டு நீங்க ஒரு 8 அப்ஜெக்ட் எழுதிருப்பீங்க, அந்த அப்ஜெக்டிவ் வந்து எழுதிட்டு முடிஞ்சா இது வந்து 10 மார்க்ன்ற முடிஞ்சா ஒரு இந்திய மேப்பை வரைஞ்சி ஒரு சவுத் இந்தியன் மேப்பை வரைஞ்சி இந்த நக்சல் அஃபெக்ட் ஆன ஏரியா ஷேட் பண்ணுங்க. அதுவும் பண்ண முடியலையா இது கவர்மெண்ட் எடுத்த மெஷர்ஸ்னு போட்டு சமதான் டாக்டரின் இதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்திருப்பாங்க. ஆப்ரேஷன் கிரீன் அண்ட் கிரீன் பெல்ட் கிரீன் அண்ட் ஓகேங்களா, இது ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. சமதான் டாக்டரின் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து நாலு இதெல்லாம் பார்த்தா பாயிண்ட் பாயிண்டாக இருக்கணும். அவன் கேட்டது கொஸ்டின், ஆனாலும் நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ரீப்ரெசென்டேட்டிவா இப்ப அவங்க என்னதான் அவங்க இருந்தாலும் நாங்க இதெல்லாம் பண்ணலாம்ன்றதை நீங்க சொல்லணும், அவ்வளவுதான். இதை பண்ணிக்கலாம் இந்த ஆன்சர் முடிஞ்சிச்சு. இப்படிதான் உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி ஓப்பன் எண்டா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரைப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் ஃபார் உமன், இது குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர். ஆனா இதுதான் குரூப் டூ ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு குரூப் டூலயும். அப்போ இது மாதிரி கேட்கறாங்கன்னா எடுத்த உடனே வந்து உமனுக்கு வந்து கான்ஸ்டியூஷன்ல நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து உமனை பத்தி இருக்கு அப்படின்னு சென்ட்ரல் இன்ட்ரோ கூட கொடுங்க, இல்ல விமனை பத்தி இன்டர் கூட கொடுங்க. விமன்ன்றவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு வல்லரபிள் செக்ஷனா இருக்காங்க, அதனால கான்ஸ்டியூஷன்ல வந்து அவங்களுக்கான அங்கீகாரத்தை வந்து கொடுத்துருக்காங்கன்னு போட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு ஃபேக்ட் எதனா போடுங்க, இன்டர்நேஷனல் விமன் டே போடுங்க ஓகேங்களா. விமனை பத்தி ஏதாச்சும் டேஸ் இருக்கா, ஏதாச்சும் ஃபேக்டை போட்டுங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு விமன், பெண்களை பத்தி முக்கிய விதிகள் அப்படின்னு போட்டுட்டு ஆர்டிகல் 14, 15 அந்த என்னென்ன ஆர்டிகல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்துட்டோம். அதை அப்படியே லைனா எழுதிட்டு நீங்க வந்து இதுக்கான ஆன்சர் வந்து அப்படி முடிக்கணும். கடைசியில வந்து வேற ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் ஆக்ட், மோஸ்ட்லி இந்த ஆர்டிகல் எழுதணும் ஸ்பேஸ் கட் ஆயிடும் ஓகேங்களா. இதை நீங்க பண்ணி முடிச்சா போதும். இப்போ இந்த மாதிரி இப்போ அந்த இதெல்லாம் பார்த்தா டைரக்ட் கொஸ்டின், இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம் டேக்கன் பை த என்ஜிஓ, இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க என்ஜிஓனா என்னன்னு சொல்லி ஆரம்பிங்க, இல்லைன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் என்னன்னு சொல்லி ஆரம்பிங்க ஓகேங்களா. ஒண்ணு இல்ல, நீ என்ஜிஓனா யார என்னென்ன வேலை பண்ணுவாங்கன்னு படிச்சீங்களா, அது அப்படியே மக்கள் தொகுக்கு சேர்த்து எழுதிடணும். விழிப்புணர்வு மேம்படுத்து ஏற்படுத்துவாங்க ஓகேங்களா, மக்களுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அங்க படிக்கிறீங்களா அதை அப்படியே சேர்த்து வச்சு எழுத வேண்டியதான். புரியுதுங்களா? மோஸ்ட்லி பார்த்தோம்னா உங்களோட க்வெஸ்சன்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஓப்பனா தான் இருக்கும், தவிர ரொம்பவும் டெக்னிக்கலாம் இருக்காது. மோஸ்ட்லி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும், சோசியல் ப்ராப்ளம் பேசிட்டு போய் இந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டி இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள். நீங்க ரிலீஜியஸ் வயலன்ஸ் படிச்சீங்களா, அதோட காசஸ் அப்படியே இங்க எழுத வேண்டியதான் ஓகேங்களா. அதோட காசஸ் அதோட கான்சிக்வன்சஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுதான் இதோட ஆன்சர் முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி ரிலீஜியஸ் மைனாரிட்டினா என்ன, இந்தியாவில வந்து 6 பேர் ரிலீஜியஸ் மைனாரிட்டியா இருக்காங்க, அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ஓகேங்களா. இப்ப ஐடி இன்னி உமன் எம்பவர்மெண்ட் இன் ஐடி இருக்கா, ஐடினா என்னன்னு சொல்லுங்க, உமன் எம்பவர்மெண்ட்னா என்னன்னு சொல்லுங்க, டெஃபினேஷன் கொடுத்துருங்க, அதுக்கு கீழே அந்த ஃபேக்ட் எதுங்க. அதுக்கடுத்து நீங்க வந்து ரோல் ஆஃப் நம்ம டீகோட் பண்ணிருக்கோம், ரோல் ஆஃப் ஐடி இன் உமன் எம்பவர்மெண்ட் அது அப்படியே எழுதுங்க. இலிட்ரஸினா என்ன, இலிட்ரஸி டெஃபினேஷன் எழுதுங்க ஓகேங்களா. இல்ல லிட்ரஸிக்கு உங்களுக்கு ஒண்ணு இலிட்ரஸியை பத்தி டெஃபினேஷன் எழுதுங்க, மோஸ்ட்லி லிட்ரஸியை பத்தி டெஃபினேஷன் எழுதுங்க. யாரெல்லாம் வந்து 7 வயசு மேல இருக்கிறவங்க படிக்கவோ எழுதவோ தெரிஞ்சு அவங்கள வந்து லிட்ரேட் அப்படி போட்டுட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான லிட்ரஸி ப்ரோக்ராம் போட்டுட்டு அதோட ஸ்ட்ரென்த் என்ன, ஒருத்தர் படிச்சா என்ன பண்ணுவான் ஓகேவா, அறிவு வந்திருக்கும், வேலைக்கு போயிருப்பான், ஸ்கில் டெவலப் அதான் வேலைக்கு போயிருப்பான், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பான், சொசைட்டியோட டெவலப்மெண்ட் ஹெல்ப் பண்ணியிருப்பான், இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து. வீக்னஸ் என்ன, நான் படிக்கல பாவர்ட்டியில் இருந்திருப்பேன் ஓகேங்களா, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும் எனக்கு ஓகேவா, படிக்கலன்னா சுத்தம் சுகாதாரம்லாம் எனக்கு தெரியாது ஓகேங்களா. ஒருத்தர் படிக்காம இருந்தா என்னெல்லாம் இருப்பான், வேலை இருக்காது ஓகேங்களா, அடுத்த தலைமுறை இந்த தலைமுறை அப்படி இன்டர்ஜென பாவர்ட்டி வந்து ஒவ்வொரு தலைமுறையும் தாண்டி போயிட்டு இருக்கும். இதெல்லாத்தையும் வந்து வீக்னஸ் ஏற்றுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்தியன் எக்கானமி வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உருவாக்குதா இல்லையா, இந்திய பொருளாதாரம் வந்து வேலை வாய்ப்பு பெருக்குதா இல்லையான்னு கேட்டால் பெருக்குதுன்னா மோஸ்ட்லி பார்த்தா எஸ்ன்னு போட்டு எழுதுங்க. நான் வந்து என்னாச்சுன்னா என்னோட மீன்ஸ் நான் இது நோ போட்டு எழுதுனேன், அதுக்கு ஒரு சுவாரஸ்யமானது என்ன பண்ணேன்னா, நான் என்ன பண்ணேன்னா நோன்னு போட்டு எழுதுனேன். எல்லாரும் வந்து நோ போட்டு எழுத வேணாம்னு சொல்லுவாங்க, பட்டு ஸ்க்ரீன் தெரியுதுல்ல. நான் என்ன சொன்னேன்னா
எடுத்தோடனே எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தேன் அந்த மெயின்ஸ்ல. ஓகேங்களா, தெரியுதா ஸ்கிரீனு? எஸ் சார், தெரியுது சார். ஓகே, ஜஸ்ட் சொல்றேன் பாருங்க. எம்ப்ளாய்மெண்ட்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு, ஓகே, அடுத்து நான் பண்ண இந்த இடத்துல வந்து செக்டாரு, ஜிடிபி, ஒர்க் ஃபோர்ஸ். எடுத்தோடனே எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, அதாவது வேலை வாய்ப்புனா என்னது, ஒருத்தர் வந்து ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி ஒரு டெஃபினேஷன் மட்டும் கொடுத்தேன். அடுத்து இந்தியன் எக்கானமியும் எம்ப்ளாய்மெண்ட்டை சேர்த்து வச்ச மாதிரி அடுத்து நான் என்ன பண்ணேன், ப்ரைமரி செக்டாரு சும்மா, செகண்டரி செக்டாரு, த்ரெஷரி செக்டர், இது எல்லாருக்கும் தெரியுங்களா? ஓகேங்களா, 14% பேர் தான் வந்து வேலைக்கு ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேங்களா, 49% ஒர்க் ஃபோர்ஸ் இதில் இருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா ஒரு 26% இதுக்கு வந்து, அதே போல் ஒரு 25% பேரை வந்து வேலைக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட 55% பேர் வந்து இதில் ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேங்களா, ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா கூட்டி கழிச்சு ஒரு 24% பேர் ஒர்க் ஃபோர்ஸ் தான் வேலைக்கு பண்ணுறாங்க. ஸோ 55% ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது பண்ணக்கூடிய ஒரு செக்டார் வெறும் 24 பேர் தான் வேலைக்கு எடுக்குது. ஓகேங்களா, இன்னமும் பார்த்தோம்னா நம்ம சர்வீஸ் செக்டர் வளர்ந்து தான் இருக்கு. இந்தியா தான் வந்து சர்வீஸ் செக்டாரில் வந்து பார்த்தோம், உலக அளவில் வந்து பார்த்தோம் 8வது பெரிய நாடு. சர்வீஸ் செக்டாரோட க்ரோத் வந்து பார்த்தோம்னா 3x இருக்குது அக்ரிகல்ச்சர் க்ரோத்தோட. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் சொல்லி இந்தியன் எக்கானமி வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து பெருசாக வந்து இது பண்ணலை அப்படின்னு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கலை. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரணும். ஓகே, கேபிட்டல் இண்டஸ்ட்ரியை கொண்டு வரக்கூடாது, இப்படி ஒரு குத்து சொல்கிறோம், இப்படி ஒரு குத்து குத்தணும். லேபர் இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும், கேபிட்டல் இண்டஸ்ட்ரி அதிகமாக பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கடுத்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரணும். ஓகே, இந்த அக்ரிகல்ச்சர், ரூரல் இண்டஸ்ட்ரி, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி என்னென்னலாம் அந்த டைமில் தோணுச்சோ இதெல்லாம் வந்து சஜஷனை கொடுத்து முடிச்சிட்டேன். ஓகேங்களா, இப்படியே நீங்கள் ஆனால் இதெல்லாம் வந்து ஃபேக்சுவலாக எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தோம், ஓரளவுக்கு நல்ல மார்க் வந்துருக்கு. ஓகேங்களா, இப்படியே நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம், இந்தியன் எக்கானமி பெருசாக பண்ணலை அப்படின்னு. இல்லைனா நீங்கள் டேரெக்டாக மாற்றி கூட எழுதலாம், 5-6% பேர் தான் இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்க. அப்போ இந்தியன் எக்கானமி வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு வந்து தருது அப்படின்னு சொல்லி நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய கவர்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க, மேக் இன் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டார்ட் அப் கொண்டு வந்திருக்காங்க. உலகத்தில் இந்தியா 3வது ஸ்டார்ட் அப், மேக் இன் இந்தியா பார்த்தோம்னா இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கியிருக்கு, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொரு வருஷமும் உருவாகுது. கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு 6 மில்லியன் பேருக்கு வந்து வேலை கிடைச்சுனே இருக்கு, கவர்மெண்ட் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு இப்படியும் நம்ம ஆன்சர் எதுவும். இதெல்லாம் வந்து பார்த்தா உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டா ஸ்கில்லு இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி பார்த்தா டேரெக்டாக எதுவும் எழுத மாட்டீங்க, நீங்கள் அங்கங்கே படிக்கிறது ஒன்றத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதணும், ஒரு பஞ்சாமிரதம் மாதிரி. ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் வந்து எழுதணும். அதுக்கு இந்த டேட்டாஸு, நீங்கள் படிக்கக்கூடிய இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து படித்து தெளிவாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, சரி, அடுத்து உங்ககிட்ட சொல்ல வேண்டியது, ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது வந்து டெஃபினிஷன். எல்லாத்துக்குமே டெஃபினேஷன் தெரியணும், எல்லாத்துக்குமே 5 ஃபேக்ட் தெரியணும். இதை தான் நீங்கள் வந்து இந்த டைமில் எழுதி வைக்க போறீங்க. எல்லாத்துக்குமே டெஃபினேஷன், சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் டெஃபினேஷன், சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்துக்கும் ஃபேக்ட். 3வது என்ன பண்ண போறீங்கன்னா, நல்லா பாருங்கள், இந்த நேஷ்னல் கமிஷன் உமனு, நேஷ்னல் கமிஷன் மைனாரிட்டி, நேஷ்னல் கமிஷன் ஹியூமன் ரைட்ஸு, அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் டைம் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, நீங்கள் அப்படியே இருங்க, இதில் ஒரு ஆர்கனைசேஷன் கேட்டிருப்பாங்களே. இந்த பாருங்க, வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் மானிட்டர், இப்போ ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் எக்ஸாம் போயிட்டீங்க. ஓகேங்களா, சைல்டு லேபரை பற்றி நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு போனீங்க, இது யாராச்சும் நோட்ஸ் எடுத்து, இது யாராச்சும் சப்போஸ் இந்த கொஷின் நீங்கள் எக்ஸாமில் பார்க்கல, ஓகேங்களா, இதே இந்த கொஷினும் உங்களுக்கு தெரியல, இதுக்கு யாராச்சும் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்களா, இப்போ எடுத்து வச்சிருப்பீங்க இந்த கொஸ்டின் வந்த தொட்டு. சப்போஸ் இந்த கொஸ்டின் யாரும் பார்க்கலையா, மோஸ்ட்லி இது நோட்ஸ் எடுத்து வச்சிருக்க மாட்டீங்க, தெரியுதா? நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குமா? சப்போஸ் ஒரு பாஸ்ட்டுக்கு போறீங்க, பாசிபிலிட்டி கம்மி தானே? புரியுது நான் சொல்ல வர்றது, நானும் நோட்ஸ் எடுக்கல. ஓகேங்களா, நோட்ஸ் நானும் எடுக்கல. அப்ப என்ன பண்ணனா, இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி கமிஷன் இருக்கு பாருங்க, இந்த கமிஷனோட ஃபங்க்ஷன் அப்படியே சேர்த்து எழுதி விட்டுருணும். ஓகேங்களா, அங்கே அங்கே சைல்டு சைல்டு போட்டுக்கணும். அப்போ பொதுவான ஃபங்க்ஷன் தான் என்னன்றது நீங்க படிக்கணும். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியோட பொதுவான ஃபங்க்ஷன் என்ன இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு பாலிசியை வந்து அட்வைஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதை பத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணணும், ஒரு கோர்ட் மாதிரி அது வந்து ஈடுபாடு ஆகணும்.
இப்போ நாளைக்கு வந்து சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கேட்கறான், ஒண்ணு இல்லை அந்த ஆபீசரை இதுல என்னென்னலாம் ஜென்ரல் பண்ணிட்டு அதெல்லாம் அப்படியே எழுதிடணும். நீங்க வந்து ஐயோ நான் படிக்கலையே அதுக்கு நான் நோட்ஸ் எடுக்கலன்ற எதுவுமே இருக்கக்கூடாது, கூச்சமே இல்லாம எழுதணும். அதுதான் இங்க மெயின்ஸுக்கு தேவை. ஓகேங்களா, நீங்க வந்து பாஸ் ஆகணும்னா இது எல்லாரும் பாஸ் ஆகிறோம், பாஸ் ஆகணும்னா ரெண்டே வழிதான், ஸோ ஒரே வழிதான் சொல்லலாம், பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும் ஃபுல்லா, அந்த கேட்க கேள்வியை எல்லாத்தையும் அழகாக கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா, அதுக்கான கிளாஸ் இன்னைக்கு நான் சொல்றேன் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், வந்து அட்டன் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணா நீங்க வந்து பாதி கிணறு தாண்டியாச்சு. அந்த கம்ப்ளீட் பண்ண பேப்பர்ல கரெக்டான டெஃபினிஷன், கரெக்டான ஃபேக்ட், கேட்கற கேள்விக்கு ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய ஆன்சர் எதுந்தா கன்ஃபார்ம் பாஸ். அப்போ ஒருத்தன் ஃபெயில் ஆகிறான், ஒரு நல்ல கேண்டிடேட் ஃபெயில் ஆகிறான்னா காரணம் ஓகேங்களா, பேப்பர் கம்ப்ளீட் பண்ணல, அவனுக்கு தெரியலன்னு விட்டு வரான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபர்ஸ்ட் மீன்ஸ் எழுதும்போது எனக்கு வந்து பதில் தெரியல, என்னால் கதை அடிக்க தெரியல, கதை அடிக்க மனசும் வர மாட்டேங்குது, என்னடா இவ்வளோ பெரிய குரூப் ஒன் எக்ஸாம்பிள் போய் நம்ம கதை எழுதணுமா, எனக்கு யாருமே சொல்லியும் தரல, தம்பி இந்த மாதிரிலாம் வந்து நேஷனல் உமன் கமிஷனை பார்த்து அப்படியே அதுலேருந்து பாதி காப்பி அடி, இதுலேருந்து காப்பி அடி அப்படிலாம் சொல்லலை, எனக்கும் தெரியல, இந்த மாதிரி கேட்டால் கண்டிப்பாக அதோட ஃபங்க்ஷன் எனக்கு தெரியல, அதெல்லாம் நான் எழுதலை. ஓகேங்களா, அப்படின்னு வந்த தொட்டு தான் இப்போ நான் இங்கே இருக்கேன். ஓகேங்களா, ஆனால் அது எதுவுமே தெரியாமல் கதை அடிச்சு என்னமோ எழுதணும்னு மார்க் போட்டு அவங்க முன்னாடி போயிட்டாங்க எனக்கு முன்னாடி. ஸோ அதனால நம்ம வந்து இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும். அதை பற்றி என்ன டேட்டாஸ் தெரியுமோ, இப்போ வந்து எனக்கு என்ஜிஓனா என்னன்னு தெரியும், ஆனால் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் கண்ட்ரோல் பண்ணுறது என்ஜிஓட பங்கு எனக்கு தெரியல. ஆனால் சில பேர் கேர் இந்தியா, நான் ஆன்சர்ஸ்லாம் பார்த்துருக்கேன், ஓகே கேர் இந்தியா என்னென்ன என்ஜிஓலாம் தெரியுமோ எல்லாத்தோட பேரும், ஒருத்தர் வந்து சைல்டுக்கு பார்க்குறான், ஒருத்தர் டிரான்ஸ்ஜெண்டருக்கு பார்க்குறான், ஒருத்தர் உமன் டெவலப்மெண்ட் பார்க்குறான், மொத்தம் என்ஜிஓ என்னென்ன என்ஜிஓன்னு போட்டு அதெல்லாம் பாக்ஸ் பண்ணிட்டான், ஒரு ஆன்சரில் மொத்தம் பாக்ஸும் போட்டு இம்பார்ட்டன்ட் என்ஜிஓன் இந்தியா பாப்புலேஷன் கண்ட்ரோல்னு போட்டுட்டு எல்லாம் என்ஜிஓ லைன் பண்ணிட்டான், அரை பேஜ் கேலி. ஓகேங்களா, அடுத்து என்ஜிஓட ஃபங்க்ஷன் என்னென்னலாம் தெரியுமோ, இஷ்யூ பேம்ப்ளெட்டு அதெல்லாம் என்னென்னு போட்டு அந்த 10-3 வாங்கிட்டான். ஓகேங்களா, நான் 0 வாங்கிட்டேன், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால நம்ம வந்து எதுவுமே நினைக்க கூடாது, இது வந்து எந்த எக்ஸாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறோம் நான் மூஞ்சி தெரியப்படுறதுல, அதனால அந்த டைம்ல எவன் யாரு வந்து கரெக்டா ஆக்ட் பண்றாங்களோ ஓகேங்களா, அந்த செயல் தான் ஓகே உலகத்தின் தலை சிறந்த சொல், அந்த செயல் வந்து நம்ம பண்ணிடணும். ஓகேங்களா, முயற்சி செயல் அது நம்ம பண்ணிடணும், நமக்கு தெரியலன்ற பேச்சு இடம் இல்லை, ஏன்னா நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம் எல்லாத்த பத்தி நமக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம பண்ற எல்லா இதோட ஃபங்க்ஷன் எல்லாம் தெரியணும், இது எல்லாத்துக்கும் ஜென்ரலா ஒரு மேப் ரெடி பண்ணீங்க. ஓகேங்களா, ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி என்ன பண்ணுன்றதுக்கு ஒரு மேப் ரெடி பண்ணீங்க, நாளைக்கு எந்த கவர்மெண்ட் ஏஜென்சி இருந்தாலும் அங்கே சைல்டு இருந்தால் சைல்டு பக்கத்தில் சேர்த்துங்க. ஓகேங்களா, அங்கே என்ன கொடுக்குறானோ அதை அப்படியே சேர்த்து ஆன்சர் எழுதுங்க, இது ஒன்று வச்சுங்க. ஓகேங்க, இது ஒரு டெம்ப்ளேட்டு. அதே போல் எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா ரெடிமேட் கன்க்ளூஷன், ரெடிமேட் இன்ட்ரோ, இன்ட்ரோ இதை ரெடி பண்ணீங்க, மோஸ்ட்லி ரெடிமேடாக கன்க்ளூஷன் இருக்கணும். ஓகேங்களா, அந்த கோட்டு எல்லாத்தையும் நீங்கள் ரெடிமேடாக இருக்கணும் கன்க்ளூஷனுக்கு, அது எந்த ஒரு மாற்ற கருத்தும் இருக்கக்கூடாது. இப்போ டெரரிசம்னா என்ன, இந்த கோட்டு தான் யூஸ் பண்ணுவேன், இந்த இன்ட்ரோ தான் ஆரம்பிப்பேன், டெரரிஸ்ட் பற்றி எந்த ஒரு கேள்வினா கேட்கட்டும், சில டைம்ல கன்க்ளூஷன் மட்டும் மாறும் அது கொஸ்டினை பொறுத்து. மோஸ்ட்லி ஒரு ஜென்ரலிஸ்டிக்காக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் ஃபார் உமன் கேட்டாங்க, நாளைக்கு சைல்டு கேட்குறாங்க, நீங்கள் ரெடிமேடாக ஒரு சைல்டுனாவே ஒரு கன்க்ளூஷன் வச்சுங்க, சைல்டு வந்து ஃபியூச்சர் சார், நாளைய இன்றைய குழந்தைகள் நாளைய ஆட்சியாளர், அந்த மாதிரி கூட ஏதாச்சும் ஒரு நல்ல கோட்டு அந்த மாதிரி கூட எடுத்து வச்சிங்க, இதெல்லாம் ரெடிமேடாக இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 30% ஆன்சர் நம்ம இப்போவே ரெடி பண்ணிடுவோம். ஓகேங்களா, 70% அந்த கொஸ்டினை பார்த்து தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம், புரியுது, இன்ட்ரோ ஃபேக்ட்டு கன்க்ளூஷனு அதுக்கு இல்லாமல் நம்மளோட நோட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரெடிமேடாக இருக்கும். அங்கே போனோடனே 30% நீங்கள் எழுதிடணும், ஒரு 70% அந்த கொஸ்டினை பொறுத்து உங்ககிட்ட இருக்கிற நோட்ஸை பொறுத்து நீங்கள் ஃபில் பண்ணுங்க, இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கு தான் வந்து நோட்ஸ் ரெடி பண்ணி அந்த குறிப்பிட்ட நோட்ஸை படித்து நல்லா ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கணும், தயாராக இருக்கணும். ஓகேங்களா, எக்காரணத்து கொண்டு இதை நான் படிக்கல, இப்போ டொமஸ்டிக் வயலேஷன் ஆக்ட் 2005 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் படிச்சிருக்கீங்க, அதை அப்படியே மாற்றி இதுக்கான ஆன்சர்ஸை மாற்றிடணும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோம்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து தடுக்குது, இங்கே வந்து போகணும், இது வந்து டொமஸ்டிக் வயலேஷன் வந்து இந்தியாவில் தடுக்குது, இதுதான் இந்தியாவோட முதல் டொமஸ்டிக் வயலேஷனோட ஆக்ட், இது ஒரு பாயிண்ட் பாருங்க, சம பாயிண்ட் இது, அப்படியே போகணும், இதுதான் முதல் ஆக்ட், இது 2005 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இதனால வந்து இந்தியா டொமஸ்டிக் வயலன்ஸ் ரொம்ப குறைஞ்சு, அங்க கேட்டது ப்ரொவிஷன் தான், ஆனா உங்களுக்கு என்னென்னலாம் அதை பத்தி தெரியுமோ, என்னென்னலாம் கதைலாம் தெரியுமோ, கேசஸ் கதை இதெல்லாம் நீ முன்னாடி அப்படியே எழுதணும். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே கான்ஸ்டியூஷன் வந்து நீங்க கோட் பண்ணணும். 2வது, உங்களோட ஃபேக்ட்ல ஒரு சைல்டு
ஓகேங்களா. சைல்டை பத்தி எழுதுறீங்களா? சைல்டு லேபரா? ஆர்டிகல் 24, 23 இந்த ரெண்டு ஆர்டிக்கல் வந்து அந்த ஃபோர்ஸ்டு லேபர் இதெல்லாம் வந்து எதிர்க்குது அப்படின்னு சொல்லுங்க. இன்டர்நேஷனல் லேபர்ல 183 கன்வென்ஷன், 138 கன்வென்ஷன் சைல்டுக்கான அதான் ஒரு அசாடஸ்ல வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. இந்த மாதிரி அதுக்கடுத்து எஸ்டிஜி கோல்ஸ் இது எல்லாமே வந்து அங்கங்க அப்படி தெளிக்கணும். ஒரு பாகத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு படிச்ச ஒரு கேண்டிடேட்டோட ஆன்சர் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா. இது எல்லாத்தையும் நீங்க ப்ரூஃப் பண்ணனா இது எல்லாமே நீங்க படிச்சு நோட்ஸ் எடுத்து வைக்கணும். இங்க படிக்கிறதே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 60% தான். இதை நீங்க எப்படி அப்ளை பண்ணீங்க எக்ஸாம்ன்றது தான் முக்கியமே. அதனால என்ன பண்றீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி 1 hour டெஸ்ட் எடுங்க. ஓகேங்களா. ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி 1 hour ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் இருக்குங்க. ஒரு 4 இன்ஸ்டியூட் இருக்கு நம்ம தெரிஞ்ச இன்ஸ்டியூட்லாம். ஓகேங்களா. அந்த இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின் எடுத்தீங்க எது வந்து ரிலவெண்டா இருக்கு கொஸ்டின் நீங்களே யோசிங்க. இதுதான் சிலபஸ் இந்த சிலபஸ்க்கு ஏன் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான் இது வேணாம் இது வேணாம் அப்படின்னு ரிலவெண்டான கொஸ்டின் எடுத்துங்க. நீங்களே டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகேங்களா. டைமுக்குள்ள முடிக்கிறதுக்கு எப்படி முடிக்கலான்றது நான் அடுத்த கிளாஸ்ல இன்னைக்கு நான் சொல்றேன். யாருக்காச்சும் என்னால டைமுக்குள்ள முடிக்க முடியலன்னா வாங்க அந்த கிளாஸ் நான் சொல்றேன். இந்த டைமுக்குள்ள முடிக்கணும். என்ன புத்தகம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியானா நீங்க முடிச்சாகணும். அதுதான் நம்ம டாஸ்க்கா இருக்கணும். அது எப்படின்றது நான் அடுத்த கிளாஸ் இருக்குல்ல அதில் நான் சொல்றேன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். ஓகேங்களா. 250 வார்த்தையா அவ்வளோதான் எழுதுவேன். 200 வார்த்தை எழுதினா கூட போதும். இன்னைக்கு தெரிஞ்சவங்க 180 வார்த்தை தான் எழுதுனாங்க. 150 வார்த்தை எழுதினாலும் அந்த பேப்பரை பார்க்க அது பளிச்சுன்னு இருக்கு. ஓகேங்களா. ஹேண்ட் ரைட்டிங்லாம் அப்புறமா தான். கண்டென்ட் தான் ஃபர்ஸ்ட். ஹேண்ட் ரைட்டிங் தான் அப்புறமா. ஓகேங்களா. என் ஹேண்ட் ரைட்டிங் வச்சு எனக்கு தெரியும். கண்டென்ட் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. அப்புறமா தான் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ அதனால வந்து உங்களோட வேலை என்னன்னா இன்ட்ரோ கன்க்ளூஷன் பொதுவாக ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு அரசாங்கத்தோட ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்னென்ன வேலை பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா இப்படி தான் உங்களுக்கு கொஷினே அப்படி தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து நீங்கள் என்னென்ன கொஷினில் ரெஃபர் பண்ணலான்னு பார்த்தோன்னு வச்சுங்க இந்த இந்த எக்ஸாமுக்கு அதான் 2019 Group 2 2022 ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக கேட்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது குரூப் 2 தான். குரூப் 2க்குலாம் மெயின்ஸே வேணாம்னு சொன்னேன். எக்ஸாம் தான் இது. ஓகே. டிஎன்பிசி மெயின்ஸ் நடத்துகிறாங்க ரொம்ப நல்லதுதான். ஓகேங்களா. அதனால இது வந்து நீங்கள் அட்வான்ஸுக்கு ரெஃபர் பண்ணீங்க. இது பேசிக்கு ரெஃபர் பண்ணீங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா இந்த 2019 Group 2 இந்த கொஷினை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த சோசியோ எக்கனாமிக் இஷ்யூக்கு. ஓகேங்களா. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நீங்கள் டிஇஓ எக்ஸாம் நடக்கும். அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல நமக்கு பேப்பர் 2 அதுக்கு டிஇஓ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் பேசிக்ஸ்க்கு. மற்றபடி வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்ல ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினே வரணும். ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இனிமேல் ஒரு 8 hours தான் படிக்கணும். இது வந்து நீங்கள் வந்து மூச்சாக இருக்கணும். ஓகே 8 hours நான் படிக்கிறேன். மினிமம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அதுக்கடுப்பாக டைம் பண்ணிங்க. இதில் நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது எல்லாத்துக்கும் அந்த நோட்ஸ் வந்து ஃபில்ஃபில் பண்ணிட்டு நீங்கள் படித்து அதை வந்து ஞாபகம் வைக்கிறது தான். ஓகேங்களா. எல்லாத்துக்கும் இமேஜின் பண்ணுங்கள். ஓகேங்களா. இங்கே சங்கர் சார் இருப்பா தெரியுமா? அவர் தான் சொல்லுவார்னா ஒரு 2 hours படிங்கப்பா. யாரா சங்கர் சார்? 3 hours இமேஜின் பண்ணுங்கள். அதை பற்றி யோசி. அதை பற்றி யோசி. அப்போதான் வந்து உங்களால் வந்து அந்த பேரியர் அந்த நம்மளோட அறிவு கண் தரப்புன்ற மாதிரி அந்த பேரியர் உடச்சி வெளியே போகும். நம்மளே வந்து யோசிப்போம். ஓகேங்களா. அதுக்கத்துக்கு எல்லாமே நம்ம கையில் எழுதுறது தான் இருக்கு. இது 3வது ஸ்டேஜ். படிக்கிறது, அதை ஞாபகம் வச்சுக்கிறது, 3வது எழுதுறது. தெரியாததை எழுதுறது தான் இந்த த்ரில்லு. இலக்கத்தில் த்ரில்லான்னு தெரியலனா தெரியாததை நம்ம எழுதணும். ஓகேங்களா. மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்சதுக்கான காம்படிஷனே இல்லை. இப்போ எல்லாருக்கும் ஓப்பனாக நீங்கள் படித்ததே எல்லாத்தையும் கேட்டாங்கன்னா காம்படிஷன். இப்போ மெமரி பவர் சில பேர் ஞாபக சக்தி கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கேண்டிடேட் வந்து இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து நிறைய அனாலிட்டிக் கேட்பாங்க. அப்போ அந்த பேஸ் வந்து எல்லாத்தையும் சமம் பண்ணுவாங்க. உனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் அது யார் வந்து கரெக்டாக ஓரளவுக்கு அந்த ட்ராக்ல வராங்க, ஓகே, ஓரளவுக்கு அவங்களால எழுத முடியுதுன்றதை பார்ப்பாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் ஆஃப் உமன் எல்லாருக்கும் தெரியும், எழுதிடுவாங்க. இதே அந்த என்ஜிஓட பங்கு பார்த்தோம்னு வச்சுங்க, மோஸ்ட்லி யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் போய் எந்த புக்குனா போய் ரெஃபர் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்தோன்னே தான் அதெல்லாம் அந்த என்ஜிஓட பங்குலாம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரிலீஸ் ஆன நிறைய புத்தகத்தெல்லாம். ஓகே புரியுதா?
ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்கா சார்? ஒரு சார், நீங்க இந்த இப்போ சொன்னதெல்லாம் அந்த ரெக்கார்டிங் கொஞ்சம் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அதை நாங்க அப்பப்போ கேட்போம் சார். சரி, கேளுங்க. அது இருக்கு, ரெக்கார்டிங் இருக்கும். அப்புறம் இது கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு கைடன்ஸா இருக்கும், அதனால கொஞ்சம் சரி சரி ஓகே. வேற இல்ல டவுட் எதுனா இருந்தா கேளுங்க. இது பாத்துக்கலாம், இங்கதான் இருக்கும், எங்க போவாது. சார், 360 டிகிரில நீங்க திங்க் பண்ணி எழுதணும், ஒரே டைரக்ஷன்ல நீங்க போறீங்க அப்படிலாம் கமெண்ட் பண்றாங்க சார். அது 360 டிகிரி அதெல்லாம் வந்து பாருங்க, அதெல்லாம் அப்பாற்பட்டது. ஓகேங்களா? இப்போ எல்லாருமே ஒரு ஒரே ஆன்சர் தான் எதிர்ப்போம். ஓகேங்களா? இப்போ நான் ஒன்னு சிம்பிளா வந்து ஒன்னு சொல்றேன், இது வந்து நிறைய இதுல வந்து சொல்லவே மாட்டாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாரோட டிஃப்ரெண்டா எழுதணும். ஓகேங்களா? இப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ அவங்களோட டிஃப்ரெண்ட் எழுதணுங்களா, அதெல்லாம் சும்மா. சைல்டு லேபருக்கு நீ டெஃபினேஷன் போட்டாலும், நீங்க டெஃபினேஷன் போட்டாலும், எல்லாருமே ஐயோ டெஃபினேஷன் தான் எழுதிருக்கீங்க. அது ஓகேங்களா? ஃபேக்டே ஒவ்வொருத்தரும் மாறும். என்னதான் எழுதினாலும் ஒவ்வொரு பேப்பருக்கும் அவன் பேசிக் மார்க் 4 to 5 தான் போடப்போம். ஒரு 10 மார்க் தான். இப்போ நீ ஒரே மாதிரி ஆன்சர் தான் மார்க் குறைப்பாங்களா? இல்ல, மார்க் எங்க அடிவாங்கன்னா, நீ ஆன்சர் எழுதலாம வந்ததோ, சம்பந்தம் இல்லாத ஆன்சர் எழுதினாதான் உங்க மார்க் அடி வாங்கும். அதே போல மல்டி டைமென்ஷன் சும்மா நம்ம ஆன்சர் நம்ம நிறைய பேப்பர் பார்த்திருக்கோம், ஆன்சரே எல்லாம் மார்க் வாங்கியிருக்காங்க. இப்ப கூட நான் ஒரு பேப்பர் பார்த்தேன், காலையில 12 மார்க் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுல வந்து பார்த்தோம்னா வச்சுங்க, 3 மார்க்கு கூட ஆன்சர் போட முடியும் அந்த 15 மார்க்குக்கு. அவ்வளவு கேவலமான, ஒண்ணுத்துக்குன்னு உதவான ஆன்சர், ஆனா 12 மார்க் போட்டிருக்காங்க. இப்போ சில ஸ்டாஃப் அது வந்து சொல்றேன், இந்த லக்கி பர்சன்ன்ற மாதிரி. அதனால வந்து நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கேள்விக்கு பதில் எழுதியாச்சு, அவ்வளவுதான், உங்க டாஸ்க் ஓவர், நீங்க போயிடுங்க. சப்போஸ் உங்க குறைஞ்சபட்ச மார்க் எவ்வளவு போடுவோம்னு நினைக்கிறீங்க? ஒரு 15 மார்க், ஒரு 4 போடும். ஏன்னா நீங்க 3 பேப்பரை ஃபில் பண்ணிருக்கீங்க, 4 to 5 குறைஞ்சபட்ச மார்க். நீங்க செக் பண்ணி பாருங்க, எப்படி இன்ட்ரோ எதிர்ப்பீங்க, ஃபேக்ட் எதிர்ப்பீங்க, ஒரு கன்க்ளூஷன் எதிர்ப்பீங்க, கண்டிப்பா 4 மார்க் போட்டுருவோம். அதிகபட்ச மார்க்கு உங்களுக்கு ஒரு 12 போடுவோம். அதனால வந்து இந்த மாதிரி சொல்றவங்க வந்து அந்த டைம் சொல்லணுன்றதுக்காக சொல்லுவாங்க, தவிர நீங்க அதை வந்து சீரியஸா எடுத்துக்கல. உங்களுக்கு தேவை அந்த க்வெஸ்சனுக்கான ஓரளவுக்கு சம்பந்தமான ஆன்சர், அவ்வளவுதான். ஓரளவுக்கு தான் சொல்ற முடியாது, பர்ஃபெக்ட் ஆன்சர் எல்லாம் இல்லை யாருக்கும். இன்னொரு சார் ஒருத்தர் சொல்லுவாரு, ஓகேங்களா, இங்க வந்து பார்த்தோம்னா க்வெஸ்சன் ஒண்ணுதானா? ஓகே, ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்கன்னா ஒரு க்வெஸ்சனு, ஆனா இங்க ஏது போற கேண்டிடேட் பார்த்தா வச்சுங்க, ஒவ்வொருத்தருக்கும் பல ஆன்சர்ஸ் கிடைக்குமா? இப்போ நான் வந்து ஐஎல்ஓ டெஃபினேஷன் போட்டிருப்பேன், நீங்க இந்தியா கவர்மெண்ட் டெஃபினேஷன் போட்டிருப்பீங்க, நான் வந்து இந்தியாவில 10 மில்லியன் பேர் சைல்டு லேபர்னு போட்டிருப்பீங்க, நீங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு சைல்டு லேபர்னு போட்டிருப்பீங்க, ஒருத்தர் உலக அளவில் இவ்வளவு சைல்டு லேபர்னு போட்டிருப்பீங்க. ஆனா டேட்டாஸ் வந்து மாறும். ஓகேங்களா? அந்த மாதிரி நான் வந்து ஒரு மேப் போடுவேன். இப்போ நான் ஜாகிரபி ஆப்ஷனல் யூபிஎஸ்சி இல்லைன்னும் போது நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு தமிழ்நாடு மேப்போ ட்ரை பண்ணி, ஒரு இந்தியா மேப்போ ட்ரை பண்றேன்னு வச்சு, இந்தியா மேப்போ எதுவும் சும்மா ட்ரை பண்ணி போடுறேன். அப்ப உன்னால போட முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர், ஒரு பிளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிடும். மோஸ்ட்லி நீங்க ஆன்சரை ஃபில் பண்ணா போதும், பேப்பரை 300 மார்க் நீங்க எழுதிட்டு வாங்க, ஓகேவா, கண்டிப்பா வேலை கிடைக்கும். இதுல வந்து எங்க ஒரு சிக்கல்னா, இந்த 6 மார்க்ல மட்டும்தான் உங்களுக்கு சிக்கல் வரும். நான் சொல்றேன், 15 மார்க் 12 மார்க்லாம் சிக்கலே வராது. ஏன்னா இந்த 6 மார்க்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 9 to 12 கொஸ்டின்குள்ள தெரிஞ்சிடும், ஒரு நல்லா படிச்சோம்னு. அந்த 3 கொஸ்டின் அவன் எழுத போறான் பாருங்க, அந்த 3 கொஸ்டின் தெரியாத ஒன்ன தெரிஞ்ச மாதிரி எழுதணும், அங்கதான் அவன் அடி வாங்கும். மற்றபடி ஒரு நல்லா கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி ஃபாலோ பண்ணுங்களால 10 to 12 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இங்கேதான் உங்க சேலஞ்சு, இந்த 6 மார்க் மட்டும் தான் சேலஞ்ச், மற்ற எங்கேயுமே உங்க சேலஞ்ச் இருக்காது. ஓகே, அதே போல நீங்க இது எழுதல அது எழுதலாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டோம். இப்போ ஒரு இதை பத்தி எழுதுறீங்கன்னா, நீங்க எழுதுறதுக்கு தான் மார்க். ஓகேங்களா? நீங்க இவ்வளவு எழுதிருக்கீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் போடுவாங்க. நீங்க இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு எப்பவுமே அவங்க, ஏன்னா அந்த தாட் அவங்களுக்கு இருக்காது. புரியுதுங்களா? இப்ப இங்க கஷ்டம் பண்றவங்களை பொறுத்த வரைக்கும், நான் இதை படிச்சுனா ஏன் அவங்க அதை எழுதல, அப்ப அரை மார்க் போறேன், அதுக்கு இதை நம்ம ஃபீட்பேக்கா சொல்லுவோம் அப்படின்னு அவங்களோட தாட் இருக்கும். ஓகே, அதனால வந்து நீங்க எழுதுனா மட்டும் போதும், இங்க எழுதுறதுதான் பெரிய சேலஞ்சு. ஏன்னா இங்க வந்து போஸ்ட் வந்து 1 or 2 இல்ல. ஓகேங்களா? மொத்தம் வந்து 60 போஸ்ட் தான் பா, நம்ம தான் பெஸ்டா இருக்கணும்ன்றதுலாம் பிரச்சனை இல்ல. இங்க வந்து 5200 போஸ்ட். ஓகேங்களா? அதுவும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. சோ 5200 போஸ்ட்ல நம்ம டாப் 200 வரணும் அப்படின்னா கூட போதும். இந்த நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இன்ட்ரோ, ஃபேக்ட்டு, இன்னைக்கு நான் கிளாஸ்ல சொல்லுவேன் அதெல்லாமே, க்வெஸ்சனுக்கான ஆன்சர்ஸு, ரெடிமேட் கன்க்ளூஷன்,
கிட்டத்தட்ட 30% அந்த ஆன்சர் நீங்க ரெடி பண்ணி வச்சு நான் முன்னாடியே ஓகேவா அந்த க்வெஸ்சனை பார்த்த உடனே சொல்லிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாத்தையும் சொல்லலாம். சரி இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இருக்குல்ல, எக்ஸாம் த கிரீவன்ஸ் ரிப்ரெசல் மெக்கானிசம் ஃபார் உமன் இன் இந்தியா, யாராச்சு இது என்ன சிலபஸ் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு சொல்லுங்க. விமன் தான் சார். விமன் அது ஓகே, அதுக்குள்ள விமன் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ரிலேட்டடா வந்து விமன் போக்ஸ் இன்ஜஸ்டிஸ் அங்க இருந்து வந்திருக்கு ஓகேங்களா. இதுல க்வெஸ்சன்ல வந்து என்ன கேக்குறாங்க, என்ன எழுதுவீங்க, இந்தியாவில் பெண்களுக்கு குறை தீர்க்கும் முறைகள். இதை பாருங்க நேஷனல் உமன் கமிஷன் ஒண்ணுதான், ஆனா இந்தியாவில என்னென்னலாம் குறை தீர்க்கும். இப்போ ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைப்பா ஓகேவா, அது எந்த பிரச்சனைனா இருக்கட்டும், அவங்க என்ன எப்படிலாம் வந்து அவங்க குறைய போய் தீர்த்துக்கலாம், இதுதான் க்வெஸ்சன். அப்போ ஒரு இப்போ ஒரு பெண்ணுக்கு இதான் சொல்றேன், ஒரு பெண் ஒரு எத்தவொன்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்றது இம்ப்ரூவ் கொடுங்க. உங்க ஃபேக்ட் ஏதாச்சும் இருக்கும் இந்தியாவில வந்து பார்த்தா ஒரு நிமிஷத்துக்கு நிறைய நம்ம ஃபேக்ட் பாத்துருக்கோம்ல, நான் கூட ஒரு போட்டிருக்கல பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனை பத்தி அப்படின்னு போடுங்க. போட்டுட்டு முடிஞ்ச இது வந்து ஒரு 15 மார்க்கா இருந்தா பெண்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் போட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ஓகேங்களா. பெண்களுக்கு வந்து என்னென்ன அதை சிலபஸ் எழுதுங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் இது இருக்கு, டவுரி பிரச்சனை இருக்கு, ரேப் இருக்கு, செக்ஷுவல் இது இருக்கு, அசால்ட் இருக்கு, பண்றாங்க, அரஸ்மெண்ட் இருக்கு, என்னென்ன முக்கியமான சைல்டு மேரேஜ் அது குழந்தைக்கு போயிடும் ஓகேங்களா. பெண்கள் 18 வயசுக்கு மேல இருக்குங்க சைல்டு மேரேஜ் கூட போடுங்க, சைல்டு மேரேஜ் இருக்கு அதுக்காக அங்க போய் பாவர்ட்டி இல்லிட்ரேஷன் எழுதக்கூடாது, அதுவும் பிரச்சனை தான். ஆனா முக்கியமான பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஓகே அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் போட்டிருக்கக்கூடாது ஓகேங்களா, அதெல்லாம் அந்த அளவுக்கு கதை அடிக்கூடாது. சும்மா சிலபஸ்ல இருக்கிறதே நீங்க கதை எழுதிட்டு இம்பார்ட்டன் பிரச்சனைகளுக்கு போட்டுட்டு அங்கே ரிட்ரெஸல் மெக்கானிசம் போட்டு ஒவ்வொன்னா மற்றவன பார்த்தோம்னா இந்த உமன் கமிஷன் இருக்கிறாங்க அங்க கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம், ஃபைல் பண்ணலாம் ஓகேங்களா. அடுத்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் இருக்குல்ல, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் செக்ஷுவலுக்கு பார்த்தோம்னா ஆன்லைன் அது ஒன் ஸ்டாப் சென்டர் இருக்கு டிஸ்ட்ரிக், அதுவே பெண்கள் காவல் நிலையம் இருக்கு ஓகே பெண்களுக்காகவே, பிங்க் ஆம்புலன்ஸ்னு அதான் காவல் எஸ்ஓஎஸ் ஆப், ஷீ பாக்ஸ்னு ஒன்று இருக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் வெப்சைட்ல, அங்க போனோம்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து இது பண்ணலாம் ஓகே. அதுக்கு என்னென்னலாம் நீங்க வந்து சொல்யூஷன் கொடுத்துருப்பீங்க பாருங்க, இது ஒண்ணு இல்ல பதில் எங்க இருக்குன்னா நீங்க இன்ஜஸ்டிஸ் உமன் போக்ஸுக்கு நடக்கக்கூடிய இன்ஜஸ்டிஸ்ல கவர்மெண்ட் மெசேஜ்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பேன் நானு, இது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் மெசேஜ் எடுத்து வச்சுங்கப்பானு, அந்த கவர்மெண்ட் மெசேஜ் அப்படியே எழுதுனா இதோட ஆன்சர் ஓவர். இப்ப இந்த சொன்னதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணிட்டு கடைசியில பார்த்தோம்னா ஏதாச்சும் கவர்மெண்ட் வந்து ஐடி மூலமா வந்து பெண்களோட பிரச்சனையை வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலமா குறைக்குது, அதுல ஐடி வந்தது ஐடி இன்ட்ரடியூஸ் பண்றது மூலமா பெண்களோட பிரச்சனைகள் வந்து இப்ப வந்து நாலடங்கு குறைஞ்சுங்கிறது அந்த மாதிரி பாசிட்டிவ் கன்க்ளூஷன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும், ஒரு 10 மார்க்கா ஒரு 5 to 6ன்றது வந்துடும். ஏன்னா நீங்க முக்கியமான இனிஷியேட்டிவ் சொல்லியாச்சு, பெண்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லியாச்சு, பெண்களுக்கு எவ்வளவு பிரச்சனை நடக்குன்னு சொல்லியாச்சு, ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாச்சு அவ்வளவுதான். அவன் வந்து அந்த பாயிண்ட் எடுத்துட்டான், அதை நம்ம எழுதலாம் இல்ல உங்களுக்கு தேவையாக ஃபில் பண்ணியாச்சு பேப்பர் அவ்வளவுதான், ஃபில் பண்ணோம்னா அந்த பேப்பர் வந்துருங்க அந்த ஆன்சரை மறுபடியும் அதில் சேஞ்ச் இந்த பாயிண்ட் விட்டுட்டேன் அவங்க எல்லாம் சந்தில் எழுதுறது எதுவுமே இருக்கக்கூடாது. சில பேர் எழுதுவாங்க அது முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் எழுதியாச்சு கல்வெட்டு மாதிரி அது பொறிச்சியாச்சு தப்போ ரைட்டோ அடுத்த பாயிண்ட் போயிடும் நீங்க ஓகேவா, அண்டர்லைன் மட்டும்தான் பண்ணணும், அதை தான் நீங்க பண்ணணும். இது பா எல்லாத்தையும் பாருங்க, இந்த எந்த ஒரு இதில் ஏதாச்சும் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் எனக்கு எங்கே வந்ததுன்னு தெரியாமல் இருக்கா பாருங்க, இது குரூப் ஒன்று ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிலபஸ்ல தெரியும், செகண்ட் கொஸ்டின் சைல்டு ரைட்ஸ், ஏன்னா குரூப் ஒன்ல வந்து சைல்டு அபியூஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்கு ஓகேங்களா, இது நம்ம குரூப் டூ சிலபஸ்ல சைல்டு அபியூஸ் இல்லை குரூப் ஒன்ல இருக்கு அதனால அங்கே அந்த இது வந்து வந்திருக்கு ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா என்ஜிஓ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அங்கிருந்து வந்திருக்கு, இது விமன்ல இருந்து வந்திருக்கு, இது வந்து வயலன்ஸ்ல வந்திருக்கு, இது வந்து பார்த்தா விமனோட பிரச்சனையில வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல வந்திருக்கு, இது வந்து இல்லிட்ரஸி அதான் லிட்ரஸி அதில் வந்திருக்கு, இது வந்து பார்த்தா விமன்ல இருந்து வந்திருக்கு. பாருங்க விமன்ல இருந்து எவ்வளவு க்வெஸ்சன் பாருங்க, ஒரு ஒரு 15 மார்க்கு 2 15 மார்க்கு, அதனால விமனை நல்லா படிங்க, விமன் அதிகமான பேஜ் எழுதுங்க, விமனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுங்க ஓகே, ஒரு விமனா இருந்து நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க அப்பதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பாயிண்டே தெரியலையா, நேஷனல் உமன் கமிஷனை பத்தி ஒரு 3 லைன் எக்ஸ்ட்ரா எழுதுங்க, உமன் கமிஷன் இவங்களே வந்து சூமோட்டோவா கேஸ் வந்து எடுப்பாங்க, பெண்களுக்காக நீதி எனக்கு தெரியும் முடிஞ்சா 4 NGO இது வந்து கவர்மெண்ட் தான் இன்ட்ரெஸ்டல் மெக்கானிசம் ஃபார் உமன் தானே, என்ஜிஓஸ் கூட போட்டு
ஒண்ணுமே தெரியணும் போது என்ஜிஓஸ் போட்டு இம்பார்ட்டன்ட் என்ஜிஓஸ் ஃபார் உமன், உமனுக்கு பிரச்சனை வந்தா எதிர்ப்பு நிற்கக்கூடிய என்ஜிஓஸ் ஒரு மூணு பேர் போடுங்க, அவங்களும் அந்த பிரச்சனை தீர்க்கணும் தான். முக்கியமா அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா, விமன் போலீஸ் ஸ்டேஷன், பிங்க் பேட்ரோல் ஒண்ணு விட்டுருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏதாச்சும் இனிஷியேட்டிவ், பிங்க் பேட்ரோல் ஒண்ணு விட்டுருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், அது முடிஞ்ச அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் பதிச்சிருப்பீங்க பெண்களுக்காக, அதெல்லாம் வந்து நீங்க பாக்ஸ் போடுங்க ஓகேங்களா. பெண்கள் பிரச்சனைனா பிரச்சனை தான் நீங்க பாக்ஸ் போடணும், அங்க போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிவன் ஃப்ரீ பஸ் டு உமன் அந்த பாயிண்ட்லயும் இங்கே எழுதக்கூடாது, அந்த எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டுக்கு அங்கே எழுதணும், அங்க பாக்ஸ் போடணும், அந்த பாக்ஸ் ரிலவென்ட் டு த குவெஸ்டினா இருக்கணும் ஓகேங்களா. கண்டிப்பா ஒரு 15 மார்க்னா ரெண்டு பாக்ஸ் ஆனா போடணும், ரெண்டு பாக்ஸ்னா ஒரு பாக்ஸ் மூணு லைன் வந்து ஃபில்அப் பண்ணணும், ரெண்டு பாக்ஸ்னா ஆறு லைன் ஃபில்அப் ஆயிடும் ஓகே. சரி வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா சார்? ஆ சார், நீங்க ப்ராப்பர் குவெஸ்டனுக்கு அந்த நோன் போட்டு எம்ப்ளாய்மென்ட்க்கு நோன் போட்டு எழுதணும்னு சொன்னீங்க. ஆமா, எடுத்து நோன் போட கூடாது, இல்ல இல்ல நோன் போட அந்த மாதிரி போட்டு எழுதலாம், இல்ல அது கேக்கல, அந்த மாதிரி நீங்க இப்ப அங்க போய் தான் அதை வந்து யோசிச்சு இந்த மாதிரி செஞ்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் அங்க போய் டெவலப் பண்ணிருப்பீங்க, சோ அதுக்கான டைம் இருக்குமா நம்ம அந்த மாதிரி? இப்போ எனக்கு அதுக்கான டேட்டாஸ் எனக்கு ஏற்கனவே தெரியும், இந்தியாவில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப, இப்போ வந்து நான் அன்எம்ப்ளாய்மெண்ட் படிக்கிறேன், அன்எம்ப்ளாய்மெண்ட் படிக்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் வர படிக்கும்போது இந்தியன் எக்கானமியில் இவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 13 மில்லியன் பேர் வந்து வேலை தேடி வராங்க, 7 to 8 மில்லியன் பேருக்கு தான் வேலை கிடைக்குது, 5 மில்லியன் பேருக்கு வேலை கிடைக்கல. இதுக்கு ஏன் காரணம் நான் படிக்கும்போது இந்த செக்டார் வைஸ் இருக்கக்கூடியது தான் நம்ம காரணம் எனக்கு தெரியுது, இந்த பாயிண்ட் நான் எதுனா படித்ததுனால அந்த டைமில் நான் நோனு போட்டு எழுதுறதுக்கு இந்த தைரியம் வருது, ஃபேக்சுவல் டேட்டா என்கிட்ட இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து நல்ல மார்க் தான் விழுந்துருக்கு, பாதிக்கு மேல மார்க் வந்துச்சு அந்த அந்த ஷீட்டுக்கு ஓகேங்களா, பாதிக்கு மேலப்பட்ட மார்க் வந்துச்சு, ஏன்னா நான் கொடுத்த டேட்டாஸ் வந்து பேசிச்சு ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர் வந்து 49% ஒர்க் ஃபோர்ஸ் இருக்காங்க, ஆனா 14% ஜிடிபி, இங்க வந்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ் ஆட்கள் இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸும் சர்வீஸ் செக்டரையும் அதிகமான ஆட்களை வந்து வேலையில அமர்த்தல, அதனால நீங்க இந்த மாதிரி பண்ணணும்னு சஜஷன் கொடுத்துட்டேன், அந்த சஜஷனுக்கு தான் மார்க் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா, அதுக்கும் மார்க் இருக்கு. இந்த மாதிரி கூட நம்ம ஃப்ரேம் பண்ணலாம், இப்போ வந்து நீங்க பார்த்தோன்னு வச்சுங்க, சாதாரணமா நீங்க படிச்சிருப்பீங்க லேபர் இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்டோட சொல்யூஷன் தான் அந்த சஜஷன் கரெக்டா, அவ்வளவுதான், அது அப்படியே எழுதுங்க. எழுதிட்டேன் ஓகேங்களா, அது உண்மையை சொல்லலாம், எனக்கு தெரியல என்ஜிஓஸ் எப்படி நான் வந்து லிங்க் பண்றதுனே தெரியல அப்போ ஓகேங்களா. அதுக்கடுத்து அந்த உமன் ரைட் சைல்டு ரைட்ஸ் கேட்டிருந்தாங்களா, அதுவும் எனக்கு தெரியல என்னடா இது ரைட்ஸ் இது கேட்டா நம்ம படிக்கவில்லை, அந்த மாதிரி ஒரு கமிஷனை நம்ம பார்த்ததே இல்லை, உண்மை நான் சொல்றேன் பாருங்க, அந்த மாதிரி கமிஷனை பார்த்ததும் இல்லை அந்த அப்போ நான் அந்த டைம்ல பார்த்ததே இல்லை. போது எத்தனை நாள் இருக்கும் சார், நீங்க எப்ப எழுதுனீங்க ஃபர்ஸ்ட்? 2019 ஓகே ஓகே. அப்போ நான் யுபிஎஸ்சி படிச்சுக்கினே போய் எழுதுனேன் குரூப் 1 ஓகே சார் ஓகேங்களா அந்த டைம்ல. ஸோ அதனால வந்து அப்போ நான் எக்ஸ்க்ளூசிவாக டிஎன்பிஎஸ்சி படிக்கல, ஸோ அதனால வந்து அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் எனக்கு தெரியல, அதனால அந்த எக்ஸாம் அப்படியே போயிடுச்சு. சரி ஓகேவா, அதனால ஞாபகம் வச்சுங்க எழுதாமல் இருக்கக்கூடாது, இதுதான் உங்களோட ஏரியா, இதை தான் நீங்கள் படிக்கணும், இப்படி தான் ரிவிஷன் பண்ணணும், ஒரு ஆன்சர்ஸ் இப்படி தான் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இதுதான் சொல்ல வந்தேன் நினைக்கிறேன் கிளாஸ்ல, உங்களுக்கு ஏதாச்சும் இப்ப முக்கியமா இது இது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க இதை நான் சொல்லலன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன் சார். குவெஸ்சன்ஸ் பார்த்ததுமே வந்து நிறைய எழுதணும்ட்டு ஒரு பதற்றத்திலேயே அந்த குவெஸ்சன் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணவே முடிய மாட்டேங்குதுங்க சார், டைம் முடிஞ்சிடும் அந்த மாதிரி பயமாவே இருக்கும் சார். சரி ஓகே, நீங்க இதுக்கான பதில் நீங்க அடுத்த கிளாஸ் வாங்க, அது ஒரு 1 hour நான் சொல்லிடுறேன், நிறைய எல்லாம் எழுதவே வேணாங்க, அதுதான் உண்மை, அதுதான் நம்ம ஏமாந்துறோம், நம்ம ஒரு ஆன்சர் நல்லா எழுதிட்டு ஒரு 10 answer எழுதணும், நம்ம ஒரு 8 answer சூப்பரா எழுதிட்டு நினைக்கும் போது 9வது பாதி எழுதி 10வது விட்டுட்டு வந்துடும், அது தப்பு, அறகுறையோ ஒரு அளவுக்கு ஆன்சர் பேருக்கு இருந்தா ஓரளவுக்கு இருந்தா போதும் ஓகேங்களா. உங்களுக்கு இங்க பாருங்க கடைசி நம்மளே யோசிப்போம், நீங்க மொக்கையா எழுதின ஆன்சருக்கு அதிகம், நீங்க ஆன்சர் ஷீட் வாங்கி பார்ப்பீங்க நாளைக்கு, நீங்க இதுதான் மொக்கைன்னு நினைச்சிருப்பீங்க, சரியா எழுதலப்பா
இது சூப்பரா எதிர்க்க நினைச்சிருப்பீங்க. இதுக்கு பார்த்தோம்னா ஒரு 10-4 போட்டிருப்பான், இந்த இடத்துல 7 போட்டிருப்பான். ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட கண்ணோட்டம் வேற, என்னோட கண்ணோட்டம் வேற. எனக்கு ஒரு பாயிண்ட் பிடிச்சிருக்கும், அந்த பாயிண்ட் ஒரு 4 பேப்பர் யாருமே எழுதல, ஆனா நீங்க எழுதிட்டீங்கன்னா பரவாயில்ல, எந்த பொண்ணு எங்க எழுதிருக்காங்களே அப்படின்னு நினைச்சா மார்க் போடுவாங்க. அது வந்து மென்டாலிட்டி. அந்த டைம்ல அந்த இன்விஜுவல் நெட்வொர்க் பத்தி நமக்கு யாரும் தெரியாது ஓகேங்களா, அவர் எந்த யூனிவர்சிட்டியில கஷ்டம் பண்றாரு, எந்த ஊர், எதுவுமே தெரிய போதில்ல. அதனால வந்து நீங்க வந்து அந்த டைமுக்குள்ள ஃபில் பண்றதை பார்ப்போம். அது எப்படி ஃபில் பண்றது அடுத்த கிளாஸ் நான் எடுக்கிறேன், அதெல்லாம் ஜாயின் பண்ணீங்க. அதுக்கும் டைம் ஆயிடுச்சு. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஹலோ சார். ஆ சொல்லுங்க சார். சார் இப்போ சைல்ட் லேபர் வந்து சும்மா நான் டெஸ்ட் எழுதி பார்த்தேங்க சார், அதுல ஒரு சின்ன டவுட் உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாமா சார்? ஆ சொல்லுங்க. சைல்ட் லேபருக்கு வந்து ஒரு காரணங்கள் நான் எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக பிரிச்சுட்டேன் சார். அதுல சப் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அரசியல் ரீதியாகனா சட்டம், சட்டத்தில் வந்து அப்படின்னு போட்டு அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கண்காணிப்பு இல்லாமை, சட்டத்தில் குறைபாடு அப்படின்னு ஒரு ரெண்டு வேர்ட்ல வந்து நான் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் சார். ஸோ அது கடைசியில பாக்குறப்ப நிறைய பேஜ் விட்ட மாதிரி இருக்கு, அது கேப் நிறைய இருக்கிற மாதிரி அது ஃபீல் ஆகுது. அது அப்படி எழுதலாமா இல்ல ஒரு ஒரு 10 mark இல்லையா? 10 mark எழுதுனீங்களா? 15 mark சார். 15 mark வெறும் காசஸ் மட்டும் கேட்டிருக்காங்களா? காசஸ், அதுக்கடுத்து காரணங்கள், இது விளைவுகள், அதுக்கு ஆலோசனைகள் அப்படின்னு மூணு சேர்த்து கேட்டிருக்காங்க. ஓகே, மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட வந்து மூணு பேப்பர் இருக்குமா? ஆமாங்க, மூணு பேப்பர் இருக்கு. சும்மா ஓகே, மூணு பேப்பர் இருக்குது. இங்க ஆரம்பிக்கிறீங்க, நீங்க சைல்டு லேபர் என்னன்னு கொடுங்க, இந்தியாவில் எவ்வளவு சைல்டு லேபர் இருக்கிறதுக்காக கொடுங்க, இந்த பேஜ்ல, இந்த பேஜ்ல காசஸ் ஆரம்பிங்க, இங்க ஆரம்பிச்சு இங்க காசஸ் முடிச்சிடணும். நீங்க எத்தனை பாயிண்ட்லாம் இல்லை, இப்ப இந்த மாதிரி கேக்குறாங்களா, 5 point காசஸ் போதும், 5 point கான்சிக்வன்சஸ், 5 point மெஷர்ஸ். இப்போ அந்த அடுத்த 5 point இங்கே எழுதுங்க, இந்த கான்சிக்வன்சஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல் வர்ற போலதான், இதுக்குள்ளதான் உங்க ஆன்சர் இருக்கணும். இந்த பக்கம் விட எழுதக்கூடாது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க இல்லைன்னா அடுத்த கிளாஸ் வாங்க, அடுத்த கிளாஸ் நான் சொல்றேன். அடுத்து பார்த்தோம் மெஷர்ஸ், மெஷர்ஸ்ன்னு போட்டு இந்த மெஷர்ஸ் இங்கே ஒரு ஃபேக்ட், மறுபடியும் முடிஞ்சா ஒரு டயக்ராம் நடுவில், இதை வச்சு நீங்க ஃபில் பண்ண முடியும். இந்த இவ்வளவு கொஸ்டின் கேட்டதை நீங்க ஃபில் பண்ணிடலாமே, இதுல ஏன் ஸ்பேஸ் வருது உங்களுக்கு? இல்லை சார், ஒரு 2 words நான் ஆன்சர் எழுதுனேங்க சார். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு 4 words ஒரு லைனுக்கு எழுத பாருங்க, எழுதலாமா ஷார்ட்டா? இல்ல இல்ல, 2 words எழுதலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் எழுதலாம். இப்போ நீங்க எல்லாத்துலயுமே 4 words எழுத முடியாது, இடத்துக்கு ஏத்தாம நம்ம கிட்ட எவ்வளவு அந்த இது இருக்கோ அதை வச்சு நான் ஃபில் பண்ணி போயினே இருக்கணும். இப்ப எனக்கு எதுவுமே ஃபில் பண்ண தெரியலையா? ஓகே, எதுவுமே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. சும்மா கூட ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ஓகே இல்ல, சைல்டு லேபர் ஹையஸ்ட் வந்து இந்த ஸ்டேட்டு, லோயஸ்ட் இந்த ஸ்டேட்டு, தெரிஞ்சா சப்போஸ் ஃபேக்ட் இருந்தா அந்த மாதிரி கொடுங்க. இல்லைன்னா ஒரு கிராஃப் கொடுங்க, 1990 இவ்வளோ சைல்டு லேபர் இருந்தாங்க, அதுக்கடுத்து 2000 இவ்வளோ இருந்தாங்க, 2022 இவ்வளோ இருக்காங்க. சைல்டு லேபர் வந்து கான்ஸ்டண்டாக குறைஞ்சிக்கின்னு வருது, தெரியுமா? ஓரளவு குறைஞ்சிக்கின்னு வருது இப்போ, ஏன்னா சட்டத்திட்டங்கள் கடுமையானதுக்கு இதெல்லாம் குறைஞ்சிக்கின்னு வருது. பாண்டு லேபர் கூட சேர்த்து விடுங்க, அந்த பாண்டட் லேபர் இருப்பாங்க அவங்களுக்கு கூட சேர்த்து விடுங்க ஆன்சர் நடுவில், ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட. அதுதான் சொல்கிறேன், பேசிக்காக நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டா போதும், எப்பேற்பட்ட கொஸ்டின் வந்தாலையும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி எழுத முடியும். அதைதான் நீங்க கத்துக்கணும் இப்போ, இந்த அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுறதுதான் அதுதான் முக்கியமே. நீங்க படிச்சு எழுது கம்மியா தான் வரும். சரி, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு? புரியுது, நீங்க அடுத்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி பாருங்க, தெரியும். ஓகே, நம்ம இது அதுதான் புரியல, நிறைய வேர்ட்ஸ் வந்துடுது சார் ஆன்சர் எழுதும்போது, நிறைய கச்ச கச்சான நிறைய மேட்டர் எழுதுற மாதிரி.